ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நாளைக்கு தமிழகத்தில் 3 மாவட்ட பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே நடைபெறக்கூடிய சிறப்பு திருவிழாக்கள் பண்டிகைகள் காரணமாக அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக உள்ளூர் விடுமுறை விடப்படுவது வழக்கம். நாளைக்கு 9 புதன்கிழமை சேலம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அப்டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கோட்டை மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நாளைக்கு வந்து உள்ளூர் விடுமுறை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து நாளைக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. இதை ஈடு செய்யும் விதமாக வரக்கூடிய 26 சனிக்கிழமை பணி வேலை நாளாக அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் நாளைக்கு ஆடி கிருத்திகை திருவிழாவினை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. இதை ஈடு செய்யும் விதமாக வரக்கூடிய 12 சனிக்கிழமை பணி வேலையிலாக அறிவிப்பு செய்து அந்த மாவட்ட ஆட்சியர் தற்போது அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து உள்ளூர் விடுமுறை என்பது சேலம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு மட்டும்தான். மோஸ்ட்லி ப்ரைவேட் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே இந்த லோக்கல் ஹாலிடேஸ் வந்து விடாமல் ஸ்கூல் காலேஜஸ் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் சேலம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், உங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் காலேஜஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களா இல்லை விடுமுறை கொடுக்குறாங்களா அப்படின்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இது அல்லாமல் நாளைக்கு வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் ஹாலிடேஸ் இருந்தாலும் அதையும் கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல பிரச்சனை.